ஹலோ அன்புள்ளங்களே, வெல்கம் டு அனுஸ்டாஸ். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி ஸ்நாக்ஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆனியன் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் ஜீரகம், கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை, காரத்துக்கு வரமிளகாய். நான் இன்றைக்கி காரத்துக்காக வரமிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிட்ஸ் சாப்பிட்றதுனால 2 வரமிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த மாவு கூட சேர்ந்து கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வரமாவாக நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்தோடனே தண்ணி தெளித்து தெளித்து பண்ணுங்க. ஏன்னா வெங்காயத்தில் இருக்க ஈரத்தன்மை கொஞ்சம் தண்ணி வெளிவிட ஆரம்பிக்கும். அதனால நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா பூரி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம்ல. வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கனால 1-10 நிமிஷம் ஊற வைக்கும் போதே மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக கொடுக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் நம்ம மாவை கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் பூரி நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஏன் கிறிஸ்பியாக கிடைக்கும்னு சொல்கிறேன்னா, நாம் இந்த மாவில் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆறுனா கூட இந்த பூரியை நீங்கள் வந்து வெறுமனவே சாப்பிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாவை 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச இந்த மாவை கையிலே பூரி பதத்துக்கு தட்டி எடுத்துக்கணும். வேணும்னா நீங்கள் எண்ணெய் அல்லது வரமாவும் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தின்னாக தட்டிடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே தட்டி எடுத்துக்கோங்க. அதே போல் மற்ற பூரி மாதிரி இந்த பூரி உப்பலாகவும் வராது. இது நார்மலாக ஃப்ளாட்டாக கிறிஸ்பியாக தான் கிடைக்கும். இந்த பூரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் டிஷ் அப்படின்னு எதுவும் தேவைப்படாது, நீங்கள் நார்மலாகவே சாப்பிடலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அதே மாதிரியே திக்கான ஒரு பூரி பதத்துக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பூரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டை அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது, நார்மலாக உங்கள் கையை வச்சே நீங்கள் பிசைஞ்சு போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூரி போடும் போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும் போது போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் அந்த தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ பூரி எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் நீங்கள் இதே மாதிரி கையில் தட்டி எடுத்து நல்லா சப்பாத்தி மாதிரி கூட சாப்பிட்லாம். கிட்ஸ்க்காக நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். பெரியவங்களுக்கு தேங்காய் சட்னி கூட இதை சர்வ் பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நம்ம கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சோடா உப்பு அந்த மாதிரி எந்த ஒரு கெடுதலும் நம்ம ஆட் பண்ணாமல் நேச்சுரல் வேயில் இந்த ஆனியன் பூரி செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதை தாராளமாக கிட்ஸ்க்கு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நம்ம கிட்டே ஷேர் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதே மாதிரி புது டிஷ்ஷஸோடு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.